அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் HMM திரைப்படத்தின் திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த படத்தினுடைய கதாநாயகன் நரசிம்மன் பழனிசாமி. இவர் வந்து செயற்கை கோள்களை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறதுல தீவிரமா இருப்பாரு. இதற்காக தனது நண்பருடன் சேர்ந்து ஒரு மலை பிரதேசத்துல தனியாக இருக்கும் ஒரு வீட்டுல தங்கி அந்த வேலைகள்ல ஈடுபடுறாரு. அவரோட அவரது காதலி சுமித்ராவும் தங்கி இருப்பாங்க. நரசிம்மன் பழனிசாமி வந்து ஒரு வேலைய வெளியூர் போவார். அதனால சுமித்ரா கிட்ட சொல்லி உன் தோழி அழைச்சி அவரோட தங்கிக்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அதே போல தோழியை வர வைத்திருப்பார் சுமித்ரா. அவருக்கு பிறந்த நாள் என்பதால் கேக் வாங்கி கொண்டு வந்திருப்பார் தோழி. அன்று இரவு அந்த வீட்டுக்கு வருகின்ற ஒரு முகமூடி அணிந்த மனிதன் சுமித்ராவின் தோழியை கொலை செய்கிறான். சுமித்ராவையும் கொலை செய்ய முயற்சிக்கிறான். அவனிடமிருந்து தப்பிக்க சுமித்ரா போராடுகிறார். அந்த முகமூடி மனிதன் யார், சுமித்ராவை கொலை செய்ய முயற்சிப்பது ஏன் என்பது உட்பட பல தகவல்களை மீதி படம் சொல்கிறது. இந்த படத்தோட கதை எழுதி இயக்கியிருப்பதோடு தயாரித்திருப்பவர் கதாநாயகன் நரசிம்மன் பழனிசாமி. ஒரு சின்ன கதைதான், அதை சஸ்பென்ஸ் த்ரில்லருடன் கொடுத்திருக்கிறார். அவருடைய நடிப்பு மிரட்டலாக அமைந்திருக்கிறது. நரசிம்மன் பழனிசாமியோட நண்பர் வந்து லேப்டாப் பார்த்துட்டு இருப்பாரு, பேசிட்டு இருப்பாரு, சஸ்பென்ஸுக்கு பெரிதா உதவி இருக்கிறாரு. நாயகியாக நடித்திருக்கும் சுமித்ரா பயம், பதட்டம், வலி, வேதனை, திருப்பி தாக்குதல் என்று தனது கதாபாத்திரத்தின் செயல்களை சிறப்பாகவே செய்திருக்கிறார். நாயகியின் தோழி, அவரது காதலர் என சிலர் நடித்திருக்கிறார்கள். அவர்கள் முகமூடி மனிதருடன் போராடி இருக்கிற காட்சிகள் பரிதாபமாக இருக்கிறது, பரபரப்பாக இருக்கிறது, பயமுறுத்த வைக்கிறது. அதில் அவர்களுடைய நடிப்பும் சூப்பராக அமைந்திருக்கிறது. இந்த படத்தினுடைய கதை வீட்டுக்குள்ள வெளியே ரெண்டு இடத்துலயும் நடக்குது. இந்த ரெண்டு இடத்துக்கும் தகுந்த மாதிரி பல கோணங்கள்ல ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் கிரண். காட்சிகள் நீளம் என்பதாலும் இசையமைக்க வாய்ப்பு அமைந்ததாலும் பயமுறுத்தும் இசையை கொடுத்திருக்கிறார் இசையமைப்பாளர் புருஷ் மற்றும் ஷியாமலா தேவி. ஒரு சின்ன பட்ஜெட் கதை, அதாவது நாலஞ்சு நடிகர்கள், ஒரு வீடு, இதுக்குள்ளேயே இந்த படத்தை படமாக்கி இருக்கிறாரு இயக்குனர் நரசிம்மன் பழனிசாமி. நிறைய சஸ்பென்ஸ் த்ரில்லர் இந்த படத்துல இருக்கு. முதல் பாதை முழுவதும் மர்மமாக இருந்தது. கொலை செய்ய முயற்சிக்கும் முகமூடி மனிதனின் நடவடிக்கைகள், நாயகியின் தோழி, நாயகி இருவரும் பயப்படும் காட்சிகளே இருந்தன. இரண்டாம் பாதியில் ஏன் கொலை நடக்கிறது என்கிற விவரங்களுடன் படம் பயணிக்கிறது. இந்த படத்தை நரசிம்மன் பழனிசாமி புதிய முயற்சியா தான் பண்ணிருக்காரு. படம் ரொம்ப நீளம், அதை குறைச்சி இன்னும் சுவாரஸ்யத்தை கூட்டி பயத்தை உண்டாக்கி இருந்தா இன்னும் ரசிச்சிருக்கலாம். என்ன நேயர்களே, HMM திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு.